ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறீங்க அப்படின்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் வேர்ல்டு தான் ஐஸ். இன்றைக்கி சர்வைவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அயன் ஃபார்ம் பற்றின பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தேன் நம்மளோட அயன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. 1.19 அயன் ஃபார்ம் யாருக்குமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ புது அயன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதான் மெயினான கண்டென்ட். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைமண்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். எதுக்கு ப்ரோ திடீர்னு டைமண்ட் மைனிங் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபுல் செட் டைமண்ட் பிகான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து டைமண்ட் மைனிங் போய் தான் ஆகணும். ஏன்னா இன்னொரு 10 எபிசோட் தான் இருக்குது. அந்த 10 எபிசோடுக்கு நம்ம வந்து குறிப்பிட்ட டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேர்க்கணும் ஓகேவா. ஸோ எல்லா எபிசோட்லையும் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டைமண்ட் மைனிங்லாம் போகலான்னு இருக்கிறேன். அப்படி அந்த சின்ன கிளிப்ஸில் உங்களுக்கு வந்து போட்டு விடுவேன். ஸோ ஃபைனல் எபிசோடில் உங்களுக்கு வந்து ஃபுல் செட் டைமண்ட் பிகான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா. அது மட்டும் இல்லை கோல்டும் பண்ணணும், அப்புறம் அயன்லேயும் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அயனுக்கு இன்றைக்கி வந்து அயன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கூடி சீக்கிரம் டைமண்ட் அப்புறம் கோல்டுலேயே பண்ணிடலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வில்லேஜர் பிடிச்சி வச்சு ஃபார்மர் வில்லேஜர் பிடிச்சி வச்சு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பை பண்ணிட்டேன். இவன் இருக்கிறத வச்சு தான் பார்த்தீங்கன்னா சாப்பில் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கிற ஓகேங்களா. ஸோ எல்லா வேலையும் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கூடிய சீக்கிரம். ஏன்னா இன்னொரு 10 பார்ட் தான் இருக்குது, இன்னொரு 11 பார்ட் இருக்குது. 10 பார்ட் தான் சொல்லணும், ஏன்னா 11வது பார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறதா தான் இருக்கும். அதனால இன்னொரு 10 பார்ட்ஸில் என்னெல்லாம் பில்ட் பண்ணுறோம் அதான் இந்த வேர்ல்டோட ஃபைனலாக அவுட்புட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் பிகானுக்கு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி ஒரு லேயர் இருக்குன்னு சொல்லலாம், பட் இது வந்து ஃபுல் லேயர் கிடையாது ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து மைண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அன்றைக்கி வச்சவங்களுக்கு தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா எம்பராலதற்கு வெளியே சுற்றி இருக்கிற ஒரு லேயர் மட்டும் தான் அந்த டைமண்ட் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்மளுக்கு இன்னும் டைமண்ட்ஸ் நிறையவே தேவைப்படுது. இன்றைக்கி வந்து வாங்க எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லி நான் வந்து மைனிங் போகிற இடத்துல உங்களுக்கு போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளோட வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாட் பேக் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நைட் விஷன் பேக் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த நைட் விஷன் எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு லெதர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இங்கே இருக்கிற மாட்டெல்லாம் கொண்டுட்டு அதுக்கிட்ட இருக்க லெதர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஆ இது இருக்குங்க. ஸோ ஃபைனலி 25 லெதர் பார்த்தீங்கன்னா இருக்குது. பீஃபும் கிடைக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து போய்க்கலாம். நம்மளோட ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ ஓகே, எல்லாமே முடிஞ்சில ஓகேங்க, எல்லா கவுஸ் எதிர்த்து நினைக்கிறேன். ஃபைனலாக எல்லாத்தையும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஓகே, இப்போதைக்கு கொண்டு வந்த லெதரில் வச்சு என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளால் நைட் விஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதனால நைட் விஷன் கிளாஸ் என்னால் மேக் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்கான மாட் பேக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த நைட் விஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். இதுக்கான மாட் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எக்கச்சக்கமான பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நானும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணேன். நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இதுக்கப்புறம் நைட் விஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா அடிக்கடி இதுக்கப்புறம் நம்ம வந்து மைனிங் போகிறோம். ஸோ அடிக்கடி டார்ச்லாம் மேக் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்கப்புறம் அந்த நைட் விஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கையில் கொண்டு போனோம் அப்படின்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கல ஓகேங்களா. இது வந்து லெதர் ஹெல்மெட் தான், அதை தான் இவங்க பார்த்தீங்கன்னா நைட் விஷன் கிளாஸாக பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு நம்பி தூங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக மைனிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா போயிடலாம் ஓகே. கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுற பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ இது நம்ம வீட்டு பதிலேருந்து தான் இந்த டார்க் ஒர்க் பயமே பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் புதுசாக வந்திருக்கு பயமே அப்படிங்கிறனால இங்கே மைன் பண்ணால் நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். கிடைக்குதா கிடைக்கல அப்படிங்கிறது மைனிங் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இப்போதைக்கு நான் வந்து ஸ்டெப் மைன் தான் பார்த்தீங்கன்னா போக போகிறேன். கேவ் மைன் பார்த்தீங்கன்னா போகலாம், பட் அதில் கிடைக்கிற டைமண்டோட நம்மளுக்கு வந்து ஸ்டெப் மைன்லாம் பார்த்தீங்கன்னா அதிக டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. அதனால் இப்போதைக்கு நான் வந்து ஸ்டெப் மைன் பண்ணி போயிட்டு ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம டைமண்ட்ஸில் எடுத்து முடிச்சுட்டு நம்ம லைன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகலாம் ஓகேங்களா. ஓ மை காட், சுகேஷ் இங்கே பாருங்க ஸ்டெம் மைன் பண்ணி வந்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அடே கிரீப்பர் மாட்டேங்கிறீங்களா, நீங்கள் எடா பண்ணிட்டுருக்கீங்க. ஆஹா, டைமண்ட்டு அங்கே ஒரு டைமண்ட் என் கண்ணில் மாட்டிக்கிச்சு. இப்போதைக்கு இந்த ரெண்டு கிரீப்பர் போட்டுதல் நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே எக்கச்சக்கமான ஜோம்பிஸ்லாம் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து டார்ச் வைக்கல, நைட் விஷன் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதுவும் அழகாக தெரியாது நினைக்கிறேன். இங்கே லாவாக இருக்குது. ஸோ ஓகே, எதுக்கு நம்ம கீழே போயிட்டு எவனா கிரீப்பர் பின்னாடி வந்து வெடிச்சிட போனால் ஸோ அங்கே என் கண்ணுக்கு வந்து ஒரு ரெண்டு டைமண்ட் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அதை இப்போதைக்கு நம்ம போய் மைண்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே எலக்ட்ரா போர்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓகே, பறந்துரு சீசை எத்தனை ஓகே, 1, 2, 3, 4 டைமண்ட் கிடச்சிருக்கு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்த உடனே நம்மளுக்கு ஒரு 4 டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. பட் நான் ஸ்டெப் மைன் பண்ணலாம் தான் வந்தேன், தேவையில்லாமல் இந்த கேவுக்கில் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிகிட்டே நினைக்கிறேன். பரவாயில்ல, இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் மைன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சில ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு ஒரு 3 டைமண்ட் எடுத்தாச்சு, டைமண்ட் எடுக்கணுமே ஓகே. ஃபைனலி டைமண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இன்னொரு டைமண்ட் ஓகே, பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ ஓகே, நம்ம முடியும் பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிக்கலாம். நம்ம எங்கேயுமே டைமண்ட் பார்த்தீங்கன்னா விட்டுறக்கூடாது. ஆஹா, இன்னொரு டைமண்ட். ஸோ கைஸ், ஃபைனலி 4 டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது இங்கே வந்ததுக்கு. டே, இனியடா பண்ணுற ஓகே, ஐயோ இவ்வாறு அடிக்கிறாங்களே. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இப்போதைக்கு இவங்களாம் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் மைனை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிக்கல ஓகேங்களா. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சா இப்போ கேவில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆனால் இப்போ டைமண்ட் எடுத்துருக்கோம்ல, இங்கிருந்து ஸ்டெப் மைன் ஆரம்பிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ எவ்வளோ இருக்கிட்டேன், 46. ஸோ 59 ஆமாம் தான் கரெக்டாக நினைக்கிறேன். அங்கே போய் இப்போ மைனிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கைஸ், ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு தோண்டிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியாமல் மைண்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஃபைனலி ஆஹா, இது பக்கத்தில் இன்னொரு டைமண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா இருக்குது வேறு லெவல். ஸோ ஃபைனலி 2 டைமண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ வேறு இருக்கா ஓகே, இன்னொரு 2 டைமண்ட் வரும் பார்த்தீங்கன்னா இருக்குது வேறு மாதிரி. இப்போதைக்கு இந்த கோல்டு வரையும் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளோ ஓர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா. ஓகே, ஃபைனலி மைன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஒரு 2 டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. டோட்டலாக இவ்வளோ நேரம் மைன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குதுங்க. ஸோ பரவாயில்ல, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைனிங் நம்ம வந்து ஆரம்பிப்போம் மறுபடியும்.
ஸோ கைஸ் ரொம்ப நேரம் மைனுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு டைமண்ட். ஸோ ரொம்ப நேரத்துக்கு ஒரு டைம் தான் கைஸ் கிடைக்குது. ஆகா மேலே இன்னொன்று இருக்குதா, வேற லெவல். என் தம்பி கூட்டி தான் நல்லா இருந்துருக்கு. ஓகே இன்னொரு டைமண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பரவாயில்லைங்க, ஏதோ பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்களே, அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். இப்போது டவுட்டில் நம்மளுக்கு ஒரு மூணு டைமண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிடச்சிருக்குதுங்க. ஸோ ஒரு எட்டு பன்னெண்டு டைமண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், வேறு ஏதாவது கிடைக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் தோண்டி பார்ப்போம். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஓகேவா. பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லாவா வந்துடுதுங்க, அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ நான் பாட்டுக்கு மைண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா எங்கேயாவது லாவா வந்துடுது. ஸோ இல்லை அப்படின்னா டக்குன்னு மைண்ட் பண்ணலாம். சரி ஓகே பரவாயில்ல, நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைனிங் ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னொரு ரெண்டு மூணு டைமண்ட் கிடச்சா வீட்டுக்கு போக ஆரம்பிக்க வைக்கிங்களா அப்புறம். ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 12 டைமண்ட் மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து டைமண்ட் கிடைக்கிற மாதிரியே தெரியலைங்க. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டேன், எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க, அவ்வளோ பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டேன். என்னோட ரெண்டு பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அன்பிரேக்கிங் 3 இருக்கு. அப்போவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு ஓகேவா. ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் பண்ணேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைமண்ட்ஸ் கம்மியாக கிடச்சிருக்குது. பரவாயில்ல விடுங்க, நம்ம சோலோவாக போடுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ என் தம்பிக்கு வந்து சண்டே ஃப்ரீ ஓகேவா, அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விட்டு மைனை பண்ணி தட்டி தாக்கிடலாம் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிக்கான் பார்த்தீங்கன்னா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகேங்க ஃபைனலி இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாமா. ஸோ 12 டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ இந்த 12 டைமண்ட் மைண்ட் பண்ணால் அப்படின்னா ஒரு 10-12 ஒரு 20-30 அந்த மாதிரி வந்துச்சு நல்லாயிருக்கும். ஸோ 30-30 ரொம்ப அதிகமாக. ஸோ பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து ஃபார்ச்சூன் 3 ஓகேங்களா, அந்த பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போதைக்கு நான் வந்து மைனிங் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம லக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை உடச்சிருந்துலாம் ஓகே, டக்கு டக்கு மைன் பண்ண ஆரம்பிப்போமா. ஸோ ஓகே 1-2 2 கொடுக்குறாங்களே நல்ல விஷயம். ஒரு 4 கொடுத்தாங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ 40 டைமண்ட் பார்த்தீங்கன்னா போகலாம். 40 அதெல்லாம் எங்கேயோ இருக்குது இல்லை ஓகேங்க. ஃபைனலி எவ்வளோ 31 ஏங்க பரவாயில்லைங்க, ஏதோ பார்த்தீங்கன்னா 40-9 டைமண்ட் தான் கம்மி, வேற லெவல் தான். ஓகே ஃபைனலி நம்ம எதிர்பார்த்தது அளவுக்கு வரல அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்திருக்குது. இதுவே நம்மளுக்கு வந்து போதும் நினைக்கிறேன். 12 டைமில் பார்த்தீங்கன்னா 31 டைமண்ட் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கலாம், நல்ல விஷயம் தானே. ஓகே வாங்க இப்போதைக்கு இந்த டைமண்டில் வீட்டில் வச்சு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே இப்போ அதுக்கு மைண்ட் பண்ண வந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பிளாக் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ 4 இதில் ஒரு 23, அங்கே எப்படி தான் ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். 43 தாங்க வருது. என்னங்க 150 மேலே பிளாக் தேவைப்படுதுங்க நம்மளுக்கு. ஓ மை காட், டைமண்ட் பிக்கன் பண்ண முடியாமல் இருமோ. பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஐன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா. ஸோ வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் எடுக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் வேணும் ஓகேவா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்டோனில் தான் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். நான் வந்து எதில் கட்டலான்னு இருந்தேன் பார்த்தீங்கன்னா என் சிட்டியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளாக்கில் தான் கட்டலான்னு இருந்தேன். ஆனால் நம்மள்கிட்ட வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம என் சிட்டிக்கு போய்ட்டு அந்த பிளாக்கை கொண்டு வந்துட்டு, ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நம்ம எப்பயும் போலே ஸ்மூத் ஸ்டோனே பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சோம்னு சொல்லி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து எந்த பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகேங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ்லாம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் இதுக்கப்புறம் ஹீட் போட வேண்டியதுக்காக நினைக்கிறேன். இதில் இருக்கிற கிளாஸே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு ஸ்டோன் எல்லாமே ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ளிச்சிங் டேபிள் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ளிச்சிங் டேபிள் எந்த ஒரு வேணாலும் கொடுக்கலாம், பட் காலங்காலமாக நம்ம வந்து ஃப்ளிச்சிங் டேபிள் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ளிச்சிங் டேபிளே பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஒரு 40 ஃப்ளிச்சிங் டேபிள் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. எதுக்கு 40ன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஐன் ஃபார்மில் வந்து 40 வில்லேஜர் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஓரளவுக்கு எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு கவோ, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கான பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இத்தனை வில்லேஜர் பார்த்தீங்கன்னா விடலான் இருக்கேன். இன்னும் ரெண்டு மூணு ஐன் ஃபார்ம் கூட கட்டி விடலான்னு இருக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐன் தேவைப்படுதுங்க. ஸோ பார்ப்போம் இந்த ஐன் ஃபார்ம் நல்லா இருக்காச்சு அப்படின்னா இந்த இன்ஃபார்மே நம்மளுக்கு வந்து போதும். ஸோ ஓகே கேஸ் இப்போதைக்கு இப்போ நான் வந்து ஃப்ளிச்சிங் டேபிளுக்கு வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போதைக்கு ஓகே கேஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 40 ஃப்ளிச்சிங் டேபிள் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 பெட் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஊல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட ஏதோ ஊல் ஃபார்ம் இருக்கனாலும் பரவாயில்லை. இதுவே நம்ம வந்து அந்த ஐன் ஃபார்ம் கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா 20 பெட்டுக்கான எங்களை அலைஞ்சு தெரியுமா கைஸ். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிருக்கும். அந்த பழைய வீடியோ இருக்கா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம வந்து செகண்ட் ஒரு ஐன் ஃபார்ம் கட்டியிருப்போம், ஃபஸ்ட்டு கட்டது கிடையாது. ரெண்டாவது ஒரு ஐன் ஃபார்ம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐன்களும் சுரத்தி துரத்தி அடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து ஐன் ஃபார்மே கட்ட விடலை, ஃபைனலாக எப்படியே கட்டி முடிச்சோம் ஓகேங்களா. அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 பெட் பண்ணணும். ஏங்க பெட் இன்வென்ட்ரி ஃபுல்லாக ஆகிருமா ஏங்க பேசாமல் நம்ம அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெட் மேக் பண்ணிக்கலாமா, அதை எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்டாக் ஆக மாட்டேங்குது, ஒரு ஒரு பெட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம அங்கே போய் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம் இப்போது ஊழாவே நான் வந்து கொண்டு போகிறோம் ஓகேங்களா. ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஐன் ஃபார்ம் கட்டுற பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ அந்த ஐன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். ஏன்னா கீழே கட்டுறதோட நம்மளுக்கு வந்து வானத்தில் கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதுவே நம்ம வந்து தண்ணிக்கு மேலே கட்டணும் அப்படின்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசித்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே கேஸ் இப்போதைக்கு நான் வந்து பில்ட் பண்ணுற பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ எங்கேயும் கேட்டிங்கன்னா நம்மளோட க்ரீப்பர் ஃபார்ம் இருக்குல்ல, சேம் அது பக்கத்தில் தான் தண்ணிக்கு மேலே தான் நான் வந்து கட்ட போகிறேன் ஓகேங்களா. இங்கே வில்லேஜஸ் கொண்டு வர மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி பண்ண அதே ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து கட்ட போகிறேன், பட் சில பல மாற்றங்கள் மட்டும் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 1.19 சில பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ்லேருந்து 100 பிளாக் தள்ளி தானே ஃபஸ்ட்டில் ஐன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணுவோம், பட் இப்போ பார்த்தீங்கன்னா 150 பிளாக் பார்த்தீங்கன்னா தள்ளி கட்டணுமா. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா 150 பிளாக் தள்ளி தான் பார்த்தீங்கன்னா
உங்களோட அயன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணணும் வைக்கீங்களா, அப்படி 150 பிளாக் தள்ளி உங்களோட அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகல அப்படின்னா அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ போக போக சொல்கிறேன், நான் இப்போ காமிச்சு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு தண்ணிக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா 100 பிளாக் நான் வந்து ஹைட்டாக போயிட்டு உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஸோ ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே கைஸ், 100 பிளாக் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அவ்வளோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. இங்கே வந்து வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ரெண்டு செஸ்ட் வச்சு ஹாப்பர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலெக்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வரப்போது ஓகேங்களா. ஸோ மேபி உங்களுக்கு எலக்ட்ரெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லேயர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகேங்க, ஒரு ஹாப்பரே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு வந்து போதும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பர் வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹாப்பர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி ரெண்டு பிளாக் இப்படி வச்சு விட்டுட்டு ஸோ ஓகே உட்காந்துட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா 3x3 பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ 3x3 இருக்கணும், ஒரு இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நார்மலாக இன்ஃபார்ம் பண்ணுவோம்ல, ஸோ சேம் அதுவும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கீழே இருக்கிற அந்த 3x3 சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாக் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண ஓகேவா. இது வந்து கிளாஸ் கூட நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம், நான் வந்து கிளாஸும் வச்சிருக்கிறேன் அது வந்து ஒரு பிளாக் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு லேயர் ஓகேங்களா, இதுக்கு மேலே தான் இதை சுற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் நீங்கள் பில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும்னு நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் பார்த்தீங்கன்னா ஹைட் எதிர மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு பிளாக் வச்சு லேயர் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு வந்து இது வந்து ரெண்டு பிளாக் போயிடுச்சு, பரவாயில்ல ரெண்டு பிளாக் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஓகே இதை வச்சு கனெக்ட் பண்ணிட்டுலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் பார்த்தீங்கன்னா ஹைட் எதிகலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் பார்த்து ரெண்டு பிளாக் ஹைட் எதியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாப்பருக்கு அந்த பக்கம் வர மாதிரி இருக்கும் கைஸ் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா செஸ்ட்டுக்கு மேலே தான் நீங்கள் வந்து அந்த ஒரு அவுட்ல நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு நான் வந்து பண்ணி பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே 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 ஃபைனலி கைஸ் இவ்வளோ தான் கைஸ் நம்மளோட கலெக்டிங் சிஸ்டம் ஓகேங்களா. ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பேஸ் பார்த்தீங்கன்னா மேலே பில்ட் பண்ண போகிறோம். ஓகே நீங்கள் கிளாஸ் லேயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்டோனில் வச்சு நீங்கள் இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். சுற்றி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஃபார்முக்கு என்ன பண்ணுவோம், சுற்றி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா 7 பிளாக் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கவர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஓல்ட் லைன் ஃபார்ம் பண்ணி அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சேம் அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு 7 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 7 பிளாக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஓகேவா. ஸோ நார்மலாக இன்ஃபார்ம் பண்ணோம்ல, ஸோ சேம் அதே மாதிரியே தான், ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சேஞ்ச் பண்ணுறோம், மற்ற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை ஓகேங்களா. ஸோ ஓகேங்க ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ஊற்றுறக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பக்கம் மேக் பண்ண ஓகேங்களா. ஓகே கேஸ் இப்போதைக்கு 4 பக்கம் நான் வந்து பில்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்லாபுக்கு பதில் ஸ்லாப் வைப்போம்ல, ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லாப் கூட வைக்கலாம், பட் நான் வந்து ஸ்டோன் தான் வைக்கிறேன். இது மேலே ஸ்பேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து லீவ் பார்த்தீங்கன்னா வச்சுருவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பக்கம் வந்து கவர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே கேஸ் இப்போதைக்கு 4 பக்கம் பில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா வந்துட வேண்டியதான். சென்டரில் பார்த்தீங்கன்னா 3 பிளாக் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றிட்டு ஸோ அந்த 3வது பிளாக்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹோல் சுற்றி கீழே இருக்கிற ஹோல் இருக்குல்ல, ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவலுக்கு பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா 3x3 வரும் ஓகேங்களா. ஓகே கரெக்டாக இப்போதைக்கு வந்து போட்டு வரேன் நான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளாக் ஏற்றிக்க வேண்டியதான். ஸோ கரெக்டாக கீழே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுலாம் ஓகேங்களா. ஓகே ஃபைனலி இது வந்து ரிமூவ் பண்ணி விட்டு இது வந்து டெம்பரரி பிளாக் தான் ஓகேங்களா. மேலே வைக்கிறோம் டெம்பரரி பிளாக் தான். ஸோ ஆல்ரெடி அயன் ஃபார்ம் பில் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட் பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு உள்ளே கவர் பண்ணிவிட்டுலாம், வெளியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணி விட ஓகேவா. ஸோ இப்போ நம்ம 4 பக்கம் வந்து ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே கேஸ் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துருங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 20 பெட் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ மேலே கீழே 7 பெட் பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் பிளாக், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட் பார்த்தீங்கன்னா வைக்கணும் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 பெட் பார்த்தீங்கன்னா மேலே வைக்கிறதுக்கு மேலே. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் கைஸ் ஓகேவா. ஸோ நான் வந்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் 7 பெட் வச்சிருக்கேன்னா அதுவே அந்த பக்கம் 7 பெட் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 3 பெட் வச்சிருக்கேன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீ 20 பெட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லீவ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டுருங்க ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஐன் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகணுங்க. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டுலாம். ஸோ லீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெக்ஸ்ட் பக் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அதனால தான் பார்க்குறது இப்படி இருக்குது. நீங்கள் நார்மலாக எந்த ஒரு லீவ்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கல ஓகேங்களா. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போதைக்கு கீழே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி பிளாக் தான். ஸோ கீழே வச்சு எல்லா பிளாக்கையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடலாம் நம்ம. ஓகே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து அயன் ஃபார்மில் என்ன பண்ணுவோம், ஸோ வில்லேஜஸ் கூட்டிட்டு வரும். வில்லேஜை கொண்டு வந்து போடுறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டோட கார்னர் இருக்குல்ல ஃபஸ்ட்டு பெட், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகேவா. 7 பிளாக் பார்த்தீங்கன்னா வைக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 பிளாக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ 1 பிளாக் வச்சாச்சா 2 பிளாக் வச்சாச்சா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிளாக் ஓகேங்களா. ஓகே ஃபைனலி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிங் டேபிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தேவைப்படும். ஸோ ஃபைனல் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோட ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஆனால் முன்னான வேலையை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து வில்லேஜ்
சீரியஸ் கொண்டு வரணும், அவனுக்கு சும்மாவே நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, இங்கே வந்து நில்லுனா நின்றுவானுங்களா, ஸோ என்ன பண்ண போறேனே தெரியல, ஸோ ஒழுங்காக இந்த ஃபார்ம் வீடு உருக்காகாமல் இருக்கட்டும், எல்லா வில்லேஜஸும் மொத்தமாக கொள்றனா இல்லையன்னு மட்டும் பாருங்களேன். ஓகேங்க, ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 20 பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வைக்கிற மாதிரி இருக்கும், 40 பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ண முடியல, ஸோ 40 பார்த்தீங்கன்னா 20 இங்கே, 20 பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வைக்கணும் ஓகேங்களா இந்த ஃபார்ம்ல. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது வந்து 18, 19, 20 ஓகேவா, ஸோ 20 ஃபிளச்சிங் டேபிள் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன், ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் தான். ஸோ ஓகேங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வச்சு கவர் பண்ணி விட்டுருங்க ஓகேவா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா அவனுங்க ஓடி போய் தண்ணிக்கு விழுந்துருக்க மாட்டாங்க. நம்ம இப்போதைக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி விட்டல, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கிருந்து ரயில்வேல தான் கூட்டிட்டு வந்து விடுற மாதிரி இருக்கும், ஸோ ரயில்வேல கூட்டிட்டு வந்து அவன் அழகாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே விழுக வைக்கணும் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மோட ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது இது கட்டணில்ல, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆப்போசிட்ல ஒன்று கட்டிட்டு வர, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் கூட்டிட்டு வர நம்ம வந்து போகலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து பில் பண்ணி முடிச்சிட்டேன், சேம் அந்த பக்கம் என்ன பில் பண்ணணுமோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லையும் பார்த்தீங்கன்னா பில் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி லாவா செட் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும், ஸோ அதெல்லாம் காமிக்க போகிறது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட தலைவர்களை கூட்டிகிட்டு வரலாமா, ஸோ தங்க தலைவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டு வேறு தெரியல, கூப்பிட்டு வருவானுங்களான்னு தெரியல. ஸோ ஓகே வாங்க, அவங்க நீங்கள் கூட்டிகிட்டு வரதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா கட்டணுங்க, ஸோ அங்கேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ரயில்வே பார்த்தீங்கன்னா கட்டணும், ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து கட்டுறக்கு எந்த பிளேஸ் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அந்த தண்ணிக்கு அந்த பக்கத்துலேருந்து கட்ட ஆரம்பிக்கல ஓகேங்களா, அதான் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் வருதா, ஏங்க ரொம்ப கடுப்பு வழியே. ஸோ ஓகே எப்படி கட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். பில் பண்ணுறதுக்கு நான் இப்போதைக்கு டேர்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் வந்திருக்கிறேன், ஸோ டேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணது கொஞ்சம் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ டேர்ட்டில் கட்டணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி விட்டலாம், ஸோ அதனால் இப்போதைக்கு டேட் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா மற்ற பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு அதை உட்காந்து உடச்சிட்டு முடியாது, இதே டேட்னா வைங்களா. ஸோ டக்கு 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 நம்ம வந்து சவலச்சு பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவ்வளவே நம்மளுக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், இப்போதைக்கு நாங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே படிக்கிற மாதிரி போட ஆரம்பிக்கிறேன், ஸோ கீழேருந்து படிக்கிற மாதிரி மேலே வரைக்கும் போட்டுட்டு போகணும். ஓகே, இப்போதைக்கு ரயில்வே கொண்டு வரதுக்காக பார்த்தீங்கன்னா பேஸ் நான் வந்து கட்டிட்டேன், ஸோ கிட்டத்தட்ட இதுக்கே பார்த்தீங்கன்னா கால் மணி நேரம் ஆயிருக்குதுங்க, அப்போ இதில் ரயில்வேலாம் போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியலையே. ஸோ சார் சரி பரவாயில்ல விடுங்க, என்னாலும் சரி நம்ம வந்து அந்த வில்லேஜஸ் கொண்டு வந்து போடுறோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே ஃபைனலி இது வந்து எவ்வளோ தூரத்துலங்க உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, நம்ம வில்லேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வே போடணும் ஓகேவா. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கப்புறம் நம்மளோட கோல்டு ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா கண்ணி பண்ணி போட ஓகேங்களா, ஏன்னா நம்ம இங்கிருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வர வில்லேஜ் ரொம்பவே கஷ்டம், இதுவே நம்ம வில்லேஜ் பக்கத்துலேருந்து ரயில்வே போட்டோம்னா கொஞ்சம் ஈஸி ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து போட போகிறேன். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு ஃபார்முக்கு தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறோம். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடலாம் ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாகவே. ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன், ஸோ எவ்வளோ நேரம். ஸோ ஃபைனலி கேஸ் எனக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணி முடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா வருது, ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வில்லேஜஸ் எப்படி நான் கொண்டு போவேனே தெரியாமல் இருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரிட்ஜ் ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, ஆனால் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல, இதுக்கப்புறம் ரயில்வே பார்த்தீங்கன்னா போடணும், ஸோ அதுக்கான ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ண போகலாமா. ஸோ ரயில் பார்த்தீங்கன்னா நிறையவே தேவைப்படும், அது மூலம் பவர் ரயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஓகேங்களா, ஏன்னா கொஞ்சம் ஹைட் ஏற்ற போகிறோம் அல்லவா, ஸோ அதுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். அட பீக்கன் மண்டையா, உனக்கு எதுக்குடா ஐயன், வீட்டில் ஒத்தா ஏன் இல்லை, உனக்கு போட்டால் ஏன் தேவையா, சுகை இங்கே இருக்கிற ஐனே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 16 பிளாக் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டேன், இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே பார்த்தீங்கன்னா மேக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் கட்டிட்டு ஒரு அயன் ஃபார்ம் ஒர்க்காக என்ன பண்ணுறது, அப்போ ஐனே கிடைக்காம போயிருமே, ஏங்க என்னங்க இப்படி கன்ஃபியூஷன் ஆகிறாங்க என்ன. ஸோ பரவாயில்ல, நம்பிக்கை வைப்போம் நம்மளுக்கு ஒர்க்காகனு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு வரேன், ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை கட்ட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா மறுபடியும் போயிட்டு. ஓ மை காட், ஸோ கைஸ் நான் நினச்சதோட நிறையவே பார்த்தீங்கன்னா தேவைப்படும்னு நினைக்கிறேன், ஏன்னா கோல்டு நிறையவே தேவைப்படுது பவர் ரயில் பண்ணுறதுக்கு. ஸோ கோல்டு கூட பிரச்சனைலாம் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓரளவு பண்ணியிருக்கிறேன், ஸோ 10 அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இன்னும் கொஞ்சம் மட்டும் பவர் ரயில் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு வரேன், நம்மள்கிட்ட கோல்டு நிறைய இருக்குல்ல, சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்டாக் பவர் ரயில் மட்டும் மேக் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிட்ஜிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ், இப்போதைக்கு நம்ம வந்து ரயில் பார்த்தீங்கன்னா போட ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன், ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டேன், ஸோ 10 நினைக்கிறேன் நம்பும் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த பவர் ரயில் இருக்குல்ல, அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் தான் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன் ஓகேங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து ரெட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓவராக இருக்குது, பட் அதை ஓர் மைண்ட் பண்ணுறது எனக்கு மனசு வரல, ஏன்னா ஓர் சாப்பிட பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேவா, அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து இருக்கிற ரெட் ஸ்டோன் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ லிவர் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஓகே லிவரே வச்சு விட்டுலாம் இப்போதைக்கு. ஓகே ஃபைனலி கைஸ், இப்போதைக்கு இது வந்து கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுத்துக்கும், நான் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போட்டுட்டு இந்த ரயில்வே வந்து ஓரளவுக்கு போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ், இது வரைக்கும் நான் வந்து போட்டுட்டு வந்துட்டேன், ஸோ ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரயில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஸோ பவர் ரயில் இருக்குது ஆனால் ரயில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பவர் ரயில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா இது வந்து வளையாது ஓகேங்களா, இல்லைன்னா அந்த பவர் ரயில் வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன், பவர் ரயில் எக்கச்சக்கமாக இருக்குது, நம்ம ரெண்டு ஸ்டாக் பண்ணோம்ல, பட் ரெண்டு ஸ்டாக்லாம் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, ஸோ ஒரு ஸ்டாக்லேயே இன்னும் 11 மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அதாவது பவர் ரயில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த சாதா ரயில் இது தான் கைஸ் நம்மளுக்கு வந்து நிறையவே தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறது, ஸோ ஓகே வாங்க நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அயன் இருக்கான்னு சொல்லி தேடி பார்ப்போம் என்னோட சல்கர்லாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிக்கலாம் மறுபடியுமே.
ஓமே கார்ட் சுகைஸ் பரவாயில்ல கைஸ், இங்கே ஒரு 3 அயன் பிளாக், அது மட்டும் இல்லாமல் ஒரு 22 அயன் பார் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அயன் தான் எனக்கு வந்து வேலை செய்யுது. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அயன் எல்லாம் முடிச்சிடக்கூடாது. ஸோ அயன் இருக்குது, பி கார்ட்லேருந்து மறுபடியும் கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அயன் பார்த்தீங்கன்னா கடைச்சி வைக்கிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரயில்வே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஃபைனலி கைஸ், இப்போ தான் எனக்கு வந்து மனசே பார்த்தீங்கன்னா கேட்குதுங்க. ஸோ அவ்வளோ வேலை பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே போட்டிருக்கோம், யோசிச்சு பாருங்க இது வந்து எவ்வளோ பெரிய ரயில்வேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து கொண்டு வரதான் ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம போய் வில்லேஜில் வேறு கூட்டிகிட்டு வரணும், அவனுங்க வேறு நான் கூப்பிட்டோனே வரமாட்டானுங்க, அவங்களை அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு வேறு வரணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு ரயில்வே போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நானாக அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ வேலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடுப்பு தான். பரவாயில்ல, இப்போதைக்கு மிச்சம் இருக்கிற வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி வரணும் போயிட்டு. ஸோ காய்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் இழுத்துட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு இன்னொரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா கார் பத்திரி நின்றுட்டானா, பையன் ஏன்டா அப்படி பண்ணுறேன். ஓகே ஃபைனலி இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம வில்லேஜில் இருந்து. ஸோ கடத்திட்டு போயிட்டு இருக்கேன்னே சொல்லலாம். பட் அவனுக்கு வந்து உட்கார மாட்டேங்கிறான். எப்படி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நானே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒருத்தன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபைனலி இவனை கூட்டிகிட்டு வந்ததில் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை, இது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கணும், ஸோ அதை வந்து பொறுமையாக பார்த்துக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்க டே, நீ ஏன்டா அத்துத்து போகிற, எங்கள் ஸ்பீடாக போனால் போட் அத்துக்குதுங்க, பேசாமல் நம்ம வந்து ஓடிட்டே போயிடலாமா. ஸோ அதான் பெட்டராக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட காஸ்ட்யூமில் பார்த்தீங்க அப்படின்னா பெட் அண்ட் காஸ்ட்யூம் பின்னாடி ஜேஜி எழுதி இருக்கும், அதை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து பேக் வியூவில் இருக்கிறேன். ஸோ அதனால் இப்படி மறக்காம சொல்லிடுங்க. ஓகேவா, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து மேக் பண்ணி எனக்கு வந்து கொடுத்தாரு, எம்ஏ கேமிங் சொல்லிட்டு மாட்ரேட்டராக நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனி வீட்டை சுற்றி ஒரு பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டை உடச்சு நம்ம வந்து போக வைக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் கார்டை போட்டுட்டு ஒரு ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அனுப்பி விடலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு வந்து அடைச்சு விட்டு அப்படின்னா கரெக்டாக போய் நின்று பண்ணிக்கிறேன். வெளியே போகிற கொலி இல்லை, சுற்றி பார்த்தீங்கன்னா அடைச்சு விட்டுட்டேன். ஏன்னா எந்த தப்புமே நடந்துக்கூடாதுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அனுபவிச்சாச்சு. ஸோ அதனால் இந்த டீம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சமல் ஆயிடுச்சு, இன்றைக்கி வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க ஃபைனலி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டோம், இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி ஒட்டுக்கு அனுப்பி விடலாம். ஓகேங்களா, ஸோ என்ன போலில்லை. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு இவனையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுலாமா. ஸோ ஓகே உடஞ்சு 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 ஓகே இதை வச்சு உடச்சுட்டுலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அவடா என்னடா அதுக்குள்ளே ஜாப் மாற்றிட்டேன். ஸோ ஓகே அந்த அதில் இருக்கும் அதில் இருக்கும் அதில் இருக்கோடா, ஏற மாட்டே அடே அடிப்போமா கைஸ், அடிச்சு அப்படியே ஏறிப்பான தெரியல. ஸோக்கி ஒரு அடி போடுவோம். ஸோ ஒரு போய் இருக்கும். ஓகேங்க அடிச்சு அதை திருந்துறானுங்க. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதை ரெண்டு பற்றி அனுப்பி விட்டுனே தான் போங்கடா போங்கடா, ஏன்னா நின்றுட்டுருக்கிறீங்க ஏங்க போ. ஓ பிளாக் பற்றி இடிக்குதா, ஸோ ஈரா ஈரா சித்திரா சித்திரா ஐரா ஐரா உடச்சுட்றேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தா ரெண்டு பற்றி நம்ம வந்து அனுப்பி விட்டு வேண்டியதா. ஏன்டா ஏங்க அவன் போக மாட்டேங்கிறாங்க, என்னங்க கரெக்டாக தான் இருக்குது. ஐயோ ஏற மாட்டேங்கிறானா ஏங்க, ஓமே கார்ட் 4 பிளாக் கூட தாண்ட மாட்டியா. ஐயோ ஐயோ நாங்கள் பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் 4 பிளாக் கேப் விட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ரயில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இதுக்கே இப்படி முக்கிட்டு இருக்கானே, அங்கே எப்படி போவேன் வேறு தெரியலையே. தம்பி ப்ளீஸா போடா, எங்கே போயிட்டாங்க எங்கள் ஃபைனலி பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. பரவாயில்லையே, ஓகே ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கிறான். ஓகே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போக ஆரம்பிச்சா. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி அனுப்பி விட ஆரம்பிச்சலாம். தம்பி போடா, நீயாச்சும் போய் நல்ல பையனாக இருக்கணும். ஓகேவா, ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஏறிடா ஏறிடா ஏறிடா. ஓகேங்க ஏங்க என்னங்க இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, என்னாலே நினச்சி பார்க்க முடியலங்க. எந்த ஒரு தப்பு இல்லாமல் நடந்துட்டு இருக்குது, அதை நினைச்சாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு இந்த ரெண்டு பற்றியும் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கல. ஓகேங்களா, ஸோ வேற லெவல் தாங்க, வேற லெவல். என்ன கைஸ் இது, மைன்கிராஃப்ட் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது. ஐயோ இங்கே தாங்க வரான், போச்சு போச்சு, இங்கே ஒரு பிளாக் பேஸ் பண்ணிட்டுலாம். ஆடடா என்ன வேகத்தில் போயிட்டு இருக்கா, எங்கடா தம்பி போயிட்டு இருக்கிற, நீ போக வேண்டிய வேடா அந்த பக்கம் இருக்கடா, நீ ஏடா இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிற. ஸோ கைஸ் என்ன கைஸ் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான், இப்போ தாங்க நல்லதாக போயிட்டு இருந்துச்சு நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொதப்புறானுங்களே, தம்பி ப்ளீஸ்ரா அண்ணன் பேச்சை கேள்றா, அழகாக போயிடுறா அங்கே போனேன் அப்படின்னா உனக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுப்பண்டா சரியா. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா அனுப்பியாச்சு. அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருக்கான், பரவாயில்ல ஏதோ பார்த்தீங்கன்னா போகிறானு நல்லவள் பிடிச்சிட்டேங்க. ஸோ ரிட்டன் அவன் பாடு சரணு வந்துட்டு இருக்கான், என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மேலே ஏறுறது எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது, அதை மட்டும் ஏறிட்டானா போதுங்க எனக்கு வந்து மனசே அப்படியே அப்படியே குளிர்ந்துருன்னு சொல்லலாம், அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவேன். ஓகே ஏறாங்க ஏறாங்க. ஸோ ஃபைனலி ஏறான், என்னடா நின்ட்ட என்னங்க மேலே போய் நின்றுட்டான். ஐயோ ஆடடா சம்பவம் பண்ணுறானுங்களே, எங்கள் ரெண்டு பேர் நின்ட்டானுங்க, எப்படா நின்னீங்க, எப்படா நிற்க முடியும் அதில், என்னங்க பண்ணுறானுங்க அவனுங்க. இருங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பிளாக் ப்ளேஸ் பண்ணிடலாம், ஏன்னா பின்னாடி பக்கம் அவனுக்கு வந்து போயிடக்கூடாது அதுக்காக. ஓகே இப்போதைக்கு இவனுங்களை மேலே மறுபடியும் நான் வந்து தள்ளி விடணும்னு நினைக்கிறேன். என்னங்க இப்படி சொதப்படானு கடைசியில் வந்துட்டு, டே ப்ளீஸ்ரா தம்பிகளா அண்ணன் கஷ்டப்பட்டு ஆல்ரெடி 2 மணி நேரம் வந்து போராடி இருக்கிறேன்டா, இதையும் எடுத்துடாதீங்களா மேலே போங்கடா, செல்லக்குட்டி போடா போடாடா, அப்படி தான்டா அவ்வளோதான்டா அவ்வளோதான் செல்லக்குட்டி போயிட்டடா போயிட்டடா, எங்கடா போகிற மேலே போண்டா. ஐயோ ஏங்க சொதப்படானுங்களே, டே கீழே போகாதீங்களா போச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம இந்த பவர் ரயில் பற்றின எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ சேட் ஆகிப்போச்சு. டி எங்களை அங்கே போயிட்டுருக்குறேன் ஏங்க, அந்த மண்டையும் பாருங்கள் எங்கேயோ போயிட்டுருக்காங்க டி. ஐயோ ஏங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு சொதப்புறானுங்களே, நினச்சேன் இந்த வில்லேஜில் இன்னைக்கு நம்ம சொல்கிற பிச்செல்லாம் கேட்பானுங்க நினச்சேன், சேம் அதே தான் நடந்துட்டு இருக்குது. இரா இரா உடச்சுடணும். ஐயோ ஏங்க எனக்கு மேலே ஸ்பீடாக போயிட்டுருக்கானே வேறு, சீக்கிரம் அவனுக்கு முன்னாடி போய் நம்ம வந்து பிளாக் ப்ளேஸ் பண்ணணும் நினைக்கிறேன். ஐயோ இவன் வீட்டுக்கே போயிட்டாங்க, போகிறது எனக்கு தெரிஞ்சு கடுப்பு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம போய் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஐயோ போச்சு, இதில் கீழே வேறு விழுந்துட்டுருக்குறேன். கொடுமை கொடுமை கொடுமை. சரி வாங்க இப்போதைக்கு போயிட்டு அங்கே ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ அவனையாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஏற்ற பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா
இப்போதைக்கு நம்ம வந்து பவர் ஹெல்ப் தான் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து நாலு பிளாக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு பவர் ஹெல்ப் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இப்போ எல்லாத்துக்கு நடுவிலையும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா பவர் ஹெல்ப் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன். ஓகே, இவன் எங்கே இருக்கிறான், கரெக்டாக இருக்கிறானா? ஸோ எங்கடா தம்பி, ஓகே இவன் பார்த்து இங்கே தான் நின்றுக்கிறான். ஸோ கீழே விழுக்க மாட்டான் நம்புவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இங்கேயே நிக்கிட்டு ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த பவர் ஹெல்மெட் போய் செட் பண்ண ஆரம்பி போடி என்னாச்சு, ஓகே ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் ரயில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நாலு ரயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ரயில் வச்சோம் ஓகேங்களா? பட் அது வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் இப்போதைக்கு அந்த நாலு நாலு பிளாக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பவர் ரயில் வச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை மட்டும் நம்ம வந்து பக்காவாக பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பவர் ரயில் செட் பண்ணிட்டு வரேன் ஓகேங்களா? ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவர் ரயில் வந்து நான் மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த ரயில்வே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு நடுவிலையும் பார்த்தீங்கன்னா பவர் ரயில் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு அந்த வில்லேஜஸ் மேலே போயே ஆகணும், வேறு வழியே கிடையாது அவனுங்களுக்கு. ஸோ ஓகே வந்துட்டேன். ஸோ எங்கடா வில்லேஜில் ஏங்க எங்கே மேலே போயின்ட்டு இருக்கிற இப்போ மேலே போனேன் தக்காளி மண்டையா ஏண்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது பிளாக் உடச்சு விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி விட்டுல ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தான் கூட வீட்டுக்கு போக மாட்டான். இல்லை அப்படின்னா இவன் போகிற வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாது, இவன் மேலே அனுப்பிட்டு அப்புறம் இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரல ஓகேங்களா? ஸோ ஓகே தம்பி, போயிடுறா போயிடுறா செல்லக்குட்டியில் புச்சுக்குட்டியில் போயிடுற போயிடும் அவ்வளோதான் முடியிட்டா? ஏங்க பவர் இல்லை, ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குதுங்க. அச்சோ இது தெரியாமல் போச்சு, இதனால தான் பார்த்தீங்கன்னா மேலே போகாமல் இருக்கிறானா? ஏங்க அப்போ போன டைம் இதை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சரி ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா பவர் இல்லை ஆக்டிவ் பண்ணிட்டேன். அப்போ போன டைம் பவர் இல்லை ஆக்டிவ் பண்ணியிருந்தாலே எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இது தெரியாமல் இருந்திருக்குதே, கடைசியில் பார்த்தீங்கன்னா மண்டல இந்த கொண்டைய மரம் மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வில்லேஜர் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்குதான். ஸோ மேலே பர்ஃபெக்டாக போய் சேர்ந்துட்டு அப்படின்னா தாங்க எனக்கு மனசே வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசே வராது. இப்போதைக்கு நம்ம வந்து மேலே போகலாம். போயிட்டாங்க போயிட்டாங்க அவ்வளோதாங்க. ஃபைனலி இஸ் எப்படியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அயன் ஃபார்ம் கட்டி இது மேலே பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒருத்தனை ஒரே ஒருத்தனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா? ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயபலே தான் நான் வந்து மேலே ஏற்றிட்டு இருக்கிறேன். ஸோ போடா ப்ளீஸ், உன் ஃப்ரெண்டெல்லாம் போடுறாங்க போயிட்டாண்டா, நீயும் போடா நீயும் போனா அப்படின்னா உனக்கு குடும்பம் இருக்கும்டா. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குட்டி போட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா வாழுங்கடா, இங்கே நீங்கள் வராதீங்க. ஓகே இப்போது இன்னொரு பவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ள ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பயபில் பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது? ஓகே ஃபைனலி இதை வச்சுட்டு டேஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இல்லாத ஐயோ லிவர் வாடா. ஓகே ஃபைனலி ஆக்டிவ் பண்ணி விட்டாச்சு. தம்பி இந்த ரீ நீ போயே ஆகணும், வேறு வழியே இல்லை உனக்கு ஓகேவா? இந்த டிமெண்ட் நீ போகல, உனக்கு கொண்டுட்டு இன்னொருத்தன பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரும் ஓகேவா? ஸோ ஓகே போடா. அடே ஏங்க இங்கேயும் ஒரு பவர் ஆக்டிவ் பண்ணல, ஏங்க எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணியிருக்கேங்க நானே. ஸோ சேட். ஸோ ஓகே ஃபைனலி இவனையும் நம்ம வந்து அனுப்பியாச்சு, பக்காவாக போயிட்டு இருக்கிறான். இவனும் போயிட்டா அப்படின்னா வேற மாதிரி இருக்குங்க. அப்படி தான்டா ராசா, வாடா 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 தம்பி வந்துடுறா எப்படியாது? ஓகே ஐயோ நான் கீழே போயிட்டுனே, அவனை வர சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு வில்லேஜஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே கூட்டிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் நான் வந்து பல நேரம் போராடிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ லேட்டாக வந்துச்சுன்னா அது காரணம் நான் கிடையாது, இந்த ரெண்டு பயிலுக்கு இருக்கானுங்க பாருங்க, இவனுக்கு ரெண்டு பேர் இருந்தாலும் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ லேட்டாக போச்சு. ஸோ என்னது சொல்லக்கூடாது ஓகேங்களா? ஓகேங்க இப்போதைக்கு இந்த மைண்ட் கார்டை பார்த்தீங்கன்னா உடச்சுட்டு தான். ஸோ பார்த்து உடைக்கணும், அவனுக்கு அடிச்சிட்டு அப்படின்னா அவங்க அவனுக்கு செத்து போயிட்டாங்க மறுபடியும் நான் கூட்டிட்டு போய் ஐயோ உடச்சு கீழே கீழே விழுந்துறாரா? ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டங்க, என்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சேட் ஓகேங்க ஃபைனலி கைஸ், ஃபைனலி ரெண்டு வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ இவங்களுக்காக கொஞ்சம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வரேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம் ஓகேங்களா? ஓ மை காட், ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுட்டு கொண்டு வந்து போட்டுட்டேன். இவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து வர ரெண்டு வில்லேஜஸ் வந்து நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா போட போகிற வைக்கங்களா? அந்த குட்டி பையல்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கொண்டு போயிடலாம். கீழே ஒரு கிளாஸ் உடச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த குட்டி பையன் வருவான் பார்த்தீங்களா, அவனை ஈஸியாக போய் கொண்டு போய் போட்டுடலாம் ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வந்துருச்சு, இன்னொரு குட்டி வரட்டும். ஸோ நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட் ரெடியாக வைக்கிறேன். ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நான் வந்து உடச்சுட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த ரெண்டு பேர் வரானுங்க கரெக்டாக. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போட்டை போட்டு ரெண்டு பேர் பிடிச்சிடலாமா உட்காந்துட்டா, ஒருத்த உட்காந்தாச்சு. ஸோ இன்னொருத்தன் உட்காந்துடா தம்பி ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த அயன் ஃபார்முக்கு தேவையான வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் பெருசாக வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம். அந்த பக்கம் அவங்க ப்ரீட் பண்ணி ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா 40 வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தால ஓகேங்களா? ஸோ கைஸ் இதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இருக்குது நினைக்கிறீங்களே? இதுக்கப்புறம் இவங்க வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் 20 நிமிஷம் எடுத்துக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகப்போகுது சொல்லிட்டு. ஓ மை காட், இந்த ஃபார்ம்னால தான் கைஸ் எனக்கு ரொம்பவே லேட் ஆகிப்போச்சு இன்றைக்கி வீடியோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போதைக்கு சுற்றி ஒரு கவர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடச்சு விடலாம் ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இவங்க மறுபடியும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது தப்பு நடந்து போயிடும். ஓகே கேஸ், இப்போ சுற்றி கவர் பண்ணிட்டேன், மேலே ஏறுங்கடா ஒரு அடி போட்டு விடுவோம் கேஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா போவானுங்க. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு அடி போட்டால் தான் எல்லாம் வேலை நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சது முன்னாடி ஒரு 4 அடி பார்த்தீங்கன்னா போட்டுருக்கலாம், 4 அடி போட்டு செத்து போயிடுவானுங்க. அதுவும் இன்னொரு விஷயம் இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நான் வந்து வில்லேஜஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு ரெண்டு எல்லா வில்லேஜஸும் பார்த்தீங்கன்னா வரட்டும். இந்த ஒரு ஃபார்ம் நான் வந்து இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி லாவ மட்டும் தான் ப்ளேஸ் பண்ண ஓகேவா? ஸோ அதனால் ஃபைனலாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபார்ம் ஒர்க் ஆகுது இல்லையா அப்படிங்கிறத ஓகேவா? ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஐங்க்ளோவ் ஸ்பேன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கைஸ் இந்த பெட்டு தான் கைஸ் நீங்கள் இப்படி வைக்கணும் ஓகேவா? ஸோ கீழே ஒரு லேயர் வச்சோம்ல, சேம் அதே மாதிரியே மேலே ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா வைக்கணும். அது மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாது. ஸோ ஏன்னா சில வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா பெட்டு அவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த வில்லேஜஸ் வச்சிருக்கோம்ல, ஸோ அவனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டை செட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெட்டு வச்சு உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் மாதிரி வரும், நீங்கள் பெட் வச்சிங்க அப்படின்னா அந்த பெட்டை பார்த்தீங்கன்னா வில்லேஜ் எடுத்துப்போம் ஓகேங்களா? அப்படின்னா அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி எஃபெக்ட் வரும். அந்த எஃபெக்ட் வரல அப்படின்னா தான் எல்லா வில்லேஜஸும் பார்த்தீங்கன்னா பெட் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் ஓகேவா? ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஐன்ஃபார்ம் வச்சிருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டை நீங்கள் வந்து வச்சுவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற பெட் இருந்தாலும் பரவாயில்ல, அது பக்கத்தில் இன்னொரு பெட்டை பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜஸ் இருக்கிற இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைங்க ஓகேவா. அந்த மாதிரி பச்சை கலர் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த வில்லேஜஸ் பெட் இல்லாமல் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா ஐன் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும் இருக்கு ஓகேவா. அப்படி அந்த பெட் இருந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் புதுவாக ஐன் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா கட்டி ஆகணும் ஓகே. இப்போ நான் வந்து தண்ணியை மட்டும் ஊற்றி முடிச்சுட்டு வரேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஐன் ஃபார்ம் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐன் ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வேறு லெவலில் நம்மளோட ஐன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டுருக்குது. ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஐன் ஃபார்மில் ஸோ நான் எல்லா வில்லேஜஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பெட் இருக்குதா அப்படிங்கிற மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அந்த வில்லேஜ் பக்கத்தில் போய் நீங்கள் அதுக்கு மேலே பெட் வச்சிங்கனாலே தெரியும். ஸோ அந்த பச்சை கலர் எஃபெக்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி வரல அப்படின்னா நீங்கள் பெட் வைக்க வேண்டியதில்லை. அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெட் எக்ஸ்ட்ரா வச்சுட்டே இருங்க ஓகேவா. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 40 வில்லேஜ் இருக்காங்க, பட் நான் 50-60 பெட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இங்கே பாருங்க வில்லேஜ் அந்த ஐன் குளம் ஸ்பேன் ஆகிட்டே இருக்கிறாங்க. வேற மாதிரி என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 வில்லேஜுக்கு ஒரு ஐன் குளம் ஓகேவா. இங்கே 40 வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அதனால் 4 ஐன் குளம் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே பாருங்க ஒருத்தர் சித்துக்கிட்டு இருக்கிறான், உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிட்டா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஸ்பேன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஐன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். ஒரு 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஐன் குளம் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிட்டே இருப்பாங்க ஓகேவா. ஸோ வேறு லெவலாக நம்ம இந்த ஐன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகப்போதுக்கப்புறம். ஸோ ஓகே இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ லூட் கிடச்சுன்னு சொல்லி வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க 49 ஐன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே அதுவே நான் AFK பண்ண அப்படின்னா எவ்வளோ கலைக்கு நீங்களே வச்சு பாருங்க. ஸோ கைஸ் ஃபைனலி இப்போதைக்கு நம்ம விட்ட ஐன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுத்தாகணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரயில் வேஸ்ட் பண்ணமில்ல, அதுக்கான ஐனத்தை தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஐன் பீக்கான் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஐன் ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நான் வந்து AFK இருப்பேன் நினைக்கிறேன். எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா AFK ஆகி நிற்கிற வைக்கிங்களா. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக நம்மளோட ஐன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய வச்சாச்சு. ஸோ மேலே ஏற முடியே ஓகே ஏறிட்டேங்க. ஸோ ஓகே பக்கா. ஸோ ஓகே எஸ் ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஐன் ஃபார்ம் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஓகேவா. மேபி இந்த ஐன் ஃபார்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஸோ நான் அதை கிளியர் பண்ணி வைக்கிற ஓகேவா. இங்கே பாருங்க ஐன் குளம் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தாறு மாதிரி தான். ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ தேங்க்ஸ் வீடியோ சடபேசன் சுற்றுலா சந்திக்கலாம் பாய்.